வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. 2000 ரூபாய் வைத்திருக்கும் அனைவரும் பயன்பெறும் வகையில் முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. ஸோ இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாடு முழுவதும் புழக்கத்தில் இருக்கும் 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறப்படும் என ரிசர்வ் வங்கி அதிர்ச்சி அறிவிப்பை வெளியிட்டது. வங்கிகள் 2000 ரூபாய் நோட்டுகள் விநியோகத்தை நிறுத்த உத்தரவிட்டுள்ள ரிசர்வ் வங்கி புழக்கத்தில் இருந்து நீக்கப்பட்டாலும் வருகிற செப்டம்பர் 30 வரை 2000 ரூபாய் நோட்டுகள் செல்லும் என்று கூறியுள்ளது. மே 21 முதல் செப்டம்பர் 30 ரிசர்வ் வங்கி கிளைகளில் ₹20,000 வரை ₹2,000 நோட்டுகளை பொதுமக்கள் மாற்றிக்கொள்ளலாம். நாள் 1 வரை மட்டுமே 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இந்நிலையில் 2000 ரூபாய் நோட்டுகளை வைத்திருப்போர் அவற்றை தங்களது சொந்த வங்கி கணக்கில் செலுத்துவதற்கு எந்தவித கட்டுப்பாடும் இல்லை என்று வங்கி அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். எவ்வளவு வேண்டுமானாலும் டெபாசிட் செய்யலாம். ₹2,000 நோட்டுகளை வங்கியில் கொடுத்து பிற நோட்டுகளை மாற்ற மட்டுமே கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. நாள் 1 நோட்டுகள் வீதம் 20,000 மட்டுமே 2000 நோட்டுகளை கொடுத்து பிற நோட்டுகள் பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக் கடைகளில் ₹2,000 நோட்டுகளை ஊழியர்கள் வாங்கக்கூடாது என டாஸ்மாக் நிர்வாகம் அறிவுறுத்தி உள்ளதாக தகவல் வெளியானது. இது குறித்து மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், டாஸ்மாக் கடைகளில் ₹2,000 வாங்கக்கூடாது என எந்த சுற்றறிக்கையும் அனுப்பப்படவில்லை, தகவல் முற்றிலும் தவறானது என குறிப்பிட்டுள்ளார்.